ரீட்டெய்லரோட பிரான்சைஸ், டீலர், டிஸ்ட்ரிபியூட்டர், ஏஜென்சி இந்த மாதிரி நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ரீட்டெய்லர் கிட்ட இருக்கு. 844-844-1030. ஏய், இந்த நாய் வந்துச்சு, சோத்து போடு. ஏங்க, பழைய தங்கதானே இருக்கு, அவனே போட்டு சாப்பிட்டுப்பான். ஏண்டி, உன் பையன் என்ன என்னமே நினைச்சியா, நீ போட்டதெல்லாம் சாப்பிடறதுக்கு? தினம் இது வேலையா போச்சு. மா, பசிக்குதுமா? பழைய சோறு எடுத்து வச்சிருக்கேன், நீயே போட்டு சாப்பிட்டுக்கடா. பழைய சோறுல மனுஷன் சாப்பிடுவானா? பா, நீ சாப்பிட்டியாப்பா? டேய், சவுண்ட குறைடா. மா, வந்து தோசை ஊத்தி குடுமா, பசிக்குது. தினமும் இந்த நேரத்துக்கு வந்து உயிரை வாங்குறதே வேலையா போச்சு. திருச்சி மலைப்பாறை அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். மகாலிங்கம், சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. எரியுதுமா, சட்னி அது. எனக்கும் தண்டா எரியுது. நீ இதா சாப்பிட்டியாப்பா? நீ சும்மா சுத்தினதை பார்த்தா என் வயிறு எரிதுரா. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லம்மா. இன்னும் 3 தோசையோட போதும். இந்த சந்தான பையன் பாரு, 2 அரியர் வச்சிருந்தான். இப்ப மாசம் 17,000 சம்பாதிக்கிறான். அவங்க அப்பா ஊர் முழுக்க பெருமையா பேசிட்டு இருக்கான். வெளியில தலை காட்ட முடியலடா. நான் என்ன பண்ணுவேன்? நானும் 2 அரியர் வச்சிருந்தா வேலை கிடைச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி தொலைஞ்சிட்டேன். டேய், முதல்ல கூட கூட பேசத நிறுத்துறா. நான்லாம் எங்க அப்பா சம்பாத்தியத்துல சாப்பிட்டிருந்தா இந்த கையால சாப்பிட்டுக்க மாட்டேன், வேற கையால சாப்பிட்டுருப்பேன். தம்பி, போன மாசம் பாக்கி தரணும். எவ்வளோ? 1,500. 1,500? என்ன, உன் கூட்டல் குச்செல்லாம் யார் தருவா? மாசம் மாசம் இதே வேலையா போச்சு. டேய், என்னடா அடிக்காஸ், 1,500? அதை விடு மச்சான், நானே செம்ம ஃபீலிங்ல இருக்கேன். என்ன மச்சான், நீ தச்ச சரக்கு ஒத்துக்கலையா? இல்லடா, உங்க அப்பா கொஞ்சம் ஓவரா. உங்க அப்பா அம்மாடா? இல்ல மச்சான், யார் யார் கூடயோ கம்பேர் பண்ணி பேசுறாரு. கம்பேர் பண்ணி பேசுறாரா? இந்த அப்பாங்களே இப்படிதான்டா, கண்ட எடுபடி நாய்க்குள்ளலாம் கம்பேர் பண்ணி நம்ம கான்ஃபரன்ஸ் லெவலே கம்மி பண்ணுவானுங்க. ஆனால் நீ கவலைப்படாத மச்சி, நம்ம ஜெயிக்கிறோம். நீ கவலைப்படாத மச்சான். நான் ஏண்டா கவலை பண்ணோம்? எங்கள் அப்பா கம்பேர் பண்ண பரதேசியே நீ தான். மாஸ்டர், ஒரு சந்தான டி குமார் சிகரெட். சார், அது என்ன சார் சந்தான டி குமார் சிகரெட்? ரொம்ப முக்கியம். சந்தான டீனா என் அக்கௌண்ட்டு, குமார் சிகரெட்னா இன்னொருத்த அக்கௌண்ட்டு. சூப்பர் சார். நீங்கள் மச்சான் சார் யார்? சார், நான் சந்தான சார்கிட்ட அஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன். டேய், யார் யாருக்கா வேலை வாங்கித்தர? எனக்கு ஒரு வேலை வாங்கித்தடா. இந்த மனமாற்ற நேத்தே நடந்ததுனா இந்த இடத்துல நீ நின்றுப்ப. சார், வீட்டில் எல்லாம் கஷ்டம், போகிற ஃபேமிலி சார். வேலையை கேட்கல ப்ரோ. டேய், இந்த டீ எவன்டா குடிப்பா? எதுவுமே கூடுறாங்கிட்ட. வேறு வேலை இருந்தால் சொல்லு மச்சான், ப்ளீஸ். நீ என்ன நாள்லேருந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணு, நான் சொல்கிறேன். அப்புறம் மச்சான், வாயா, டீ அதிகமாக குடியாத, பித்தம். இப்போல்லாம் லெமன் டீ தான் மச்சான். வரட்டா, லெமன் டீ ரெடிப்பா. பாய் ப்ரோ. ஏ, உட்கார்றா. உடனே போய் பாரு.
சந்தான சார் அம்ச்சாருன்னு சொல்லி போ. கண்டிப்பா மச்சான். Yes, come in. நாளே கா வாய்ஸ் மட்டும் வருது. குட் மார்னிங் சார், என் பேர் கதிர். சந்தன சார் அமிச்சாரு. நீங்க தானே தம்பி? பை சார். அதெல்லாம் இருக்கட்டும், இங்கே தான் வேலை. இது மேட்ரிமோனியல் பிரான்ச் ஆஃபீஸு. இங்கே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிங்கன்னா மெயின் பிரான்ச்சுக்கு மாற்றிடுவாங்க. ஓகே சார். மாதம் 6000 ரூபா சம்பளம். ஓகே சார். அப்புறம் 500 ரூபா பெட்ரோல் அலவன்ஸ். பொண்ணுங்க மாப்பிள்ள ஜாதகம், ஃபோட்டோவோட இருக்கு. இதெல்லாம் நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்ணணும். இதுதான்ப்பா வேலை. உங்கள் வேலையை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இந்த ஆஃபீஸுக்கு டை வேற. காயத்ரி. சுப்ரமணி, ஏஜ் 23. நமக்கு தெரிய வேண்டிய இன்ஃபர்மேஷன் ஏன் மற்றவங்களுக்கு தெரியணும்? ஒரு நிமிஷம் உங்களுக்கு பேசின சம்பளம் 6000 ரூபா இந்தாங்க ஒரு நாள் சம்பளம் 200 ரூபா இந்த மாதிரி டெய்லி கொடுத்துறீங்களா சார் நீங்க நாளையிலிருந்து வேலைக்கே வர வேணாம் தம்பி ஏன் சார் நான் எல்லா டேட்டாவும் கரெக்டாக தான் சார் என்ட்ரி பண்ணியிருக்கேன் வேணா செக் பண்ணிக்கோங்க சார் எல்லா டேட்டாவும் அப்லோட் பண்ணிட்டீங்களா ஆ சார் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கேன் சார் எல்லா டேட்டாவும் பண்ணியிருக்கேன் சார் ஆர் யூ ஷியூர் சொல்லுங்க தம்பி, எல்லா டேட்டாவும் அப்லோட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். இந்த டேட்டா அப்லோட் பண்ணிட்டீங்களா சார்? அது வந்து இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகாது. என்ன என்ன மச்சான், எனக்கு செட் ஆகும் சொல்றதுக்கு அவன் யாரு? என் கான்ஃபிடன்ட் லெவல்ல கம்மி பண்றான்டா. நீ கவலைப்படாத மச்சி, நம்ம ஜெயிக்கிறோம் மச்சி. டேய் மச்சான், மச்சான் வேலைக்கு போனியாம? உன்னதான்டா வேலைக்கெல்லாம் இல்லப்பா, இன்டர்வியூ போயிருந்தேன். என்னாச்சு? எங்க போகும்போது இது எங்க போறேன் எங்க போறேன்னு கேட்டா வளங்குமா? எங்க நான் ஒன்றும் சொல்லலைங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அந்த வேலை எனக்கு செட் ஆகுதுப்பா. சாப்பாடு கொடுமா. கூத்து
தம்பி இன்னும் ரெண்டு மாசத்துல இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சிரும்ல. அப்ப அத்தை சீட்டு போடலாமா சார்? வேணாம் தம்பி, போதும். சொல்லுமா, துணி கடைக்கு போகணும்னு சொன்னீங்க. கடையில யாரும் இல்லம்மா, நீயே போயிட்டு வந்துடுறியா? ஆ சரி. தம்பி ஒரு நல்ல பையனா இருந்தா சொல்லுங்க, நம்ம கடையும் பார்த்துக்கிட்டு அப்படியே கல்லாவையும் பார்த்துக்கிற மாதிரி. சீட்டா போட மாட்டேன் நீ. சார் சந்தன சார் அமிச்சாரு. இதெல்லாம் வேணாம் தம்பி. என்ன வேலைன்னு சொன்னாரா? நம்ம கடையும் பார்த்துக்கிட்டு அப்படியே கல்லாவையும் பார்த்துக்கணும் தம்பி. இது செருப்பு கடை, அதான் சொல்றேன். பரவாயில்ல சார், எந்த வேலையா இருந்தாலும் பண்ணுவேன். அப்படியா? சரி வா. தம்பி நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. ஓகே சார். இங்க இருக்கிறதெல்லாம் பழைய ஸ்டாக். சரி சார். அங்க இருக்கிறது புது ஸ்டாக். இங்க இருக்கிறதெல்லாம் வித்து முடிச்ச பிறகுதான் அந்த பக்கம் போகணும். அதுக்குள்ள அது பழசாயிரும், இங்க எடுத்து வச்சிடலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க சார். இது லேடிஸ் செக்ஷன், கேர்ஃபுல்லா இருக்கணும் சார். பொண்ணுங்க மூஞ்ச கூட பார்க்காம வேலை செய்யுங்க. பார்த்தாலே தெரியுது. ஸ்டாக் எல்லாம் லிஸ்ட் எடுத்து வையே, நான் வந்துடுறேன். ஹலோ, ஆ சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், பொண்ணுங்க மூஞ்ச கூட பார்க்காம வேலை செய்யுங்க சார். சொல்லுங்க என்ன வேணும்? லோ ஹீல்ஸ் இருக்கா? சைஸ் டவுட்டா இருக்கு, மெஷர் பண்ணி தான் பார்க்கணும். உட்காருங்க. யாரு சுப்ரமணி கூட வந்தீங்களா? யா அப்பா பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் விடுங்க, இங்க வாங்க கொஞ்சம். ஹலோ. வாங்க, சும்மா வாங்க. வாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டேன். வாங்க. நீங்க வேற நம்மளுக்கு வேண்டியப்பட்டவங்களா ஆயிட்டீங்க. இங்க இருக்கிறது எல்லாம் பழைய ஸ்டாக், அங்க போங்க, அதான் புதுசு. எங்க ஓனர் பாக்குறீங்க? அங்க போங்க. நீங்க போங்க, நான் வரேன். அது கமிங்க. இதா. இல்ல இது. இதா? தட் ஒன். இது. இது. அதா. இதா. இந்த கன்னிராசிக்காரவங்க குழப்பத்துல இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவ்வளவு குழப்பத்துல இருப்பாங்கன்னு இப்பதான் பாக்குறேன். எதுதாங்க வேணும்? ஏ ராசி எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? ஏங்க ஓனர் பார்க்கறது இத சொல்லுங்க. சரி, அந்த Black எனக்கு ஓகே. இந்த Black ஓகேவா? ம். சார், பில்லிங். தம்பி, ஏன் அத மட்டும் காட்டல? அவங்க இது போதும்னு சொல்லிட்டாங்க சார். ஓ, அவங்களே சொல்லிட்டாங்களா? பில் எவ்வளவு ஆச்சு? 499 மேடம். இந்தாங்க. மேடம், ஒரு ரூபாய் சேஞ்ச் இல்ல. ஏன் இருக்கு சார்? தேங்க்யூ மேடம். கஸ்டமர் சார். அதெல்லாம் இருக்கட்டும்டா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இதெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதை காட்டணும்னு சொன்னனா இல்லையா? சைஸ் இல்ல சார். அப்படி என்னடா அவங்க சைஸ் கேட்டாங்க? 9 நம்பர். இங்க இருக்குறதுல பாதி 9 நம்பர் சைஸ் தான்டா. தம்பி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத, இந்த வேலை உனக்கு செட் ஆகாது, நீ கிளம்பலாம் சார். இல்ல தம்பி, நீ கிளம்பலாம்.
அப்போ ஏன் ஒரு நாள் சம்பளம் சார்? நீ பார்த்த வேலைக்கு நான் ரெண்டு ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும். படித்த பையன் சொன்னால் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நீ கிளம்புறியா? தம்பி போறேன் சார். ஃபைல மறந்துட்ட. நான் நம்ப மாட்டேன், அப்படியே சினிமா மாதிரி இருந்துச்சுண்ணே. அப்படியே அவ முகத்தை பார்த்த உடனே ஐயோ வேற 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 லெவல்ண்ணே. வா மச்சான். அதான் வந்துட்டல மச்சான். 200 முறை ஆச்சுண்ணே அவளை அப்படியே. டேய் டேய் அண்ணா பீரா ஆட்டா பீரி பீரி மச்சானுக்கு சரிண்ணே பீரா. ஆ ஆ அதுக்கப்புறம் அப்படியே அவளை கூலிங்கா நார்மலா கூலிங்கா 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 ஒரு பேர். டேய் சைடிஸ் என்ன மச்சான்? ஆம்லெட் 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 மூணு முட்டை சரியா கொண்டு வா போ. சரி அப்படியேடா மூணு முட்டை போடு ஆம்லெட் போடு. டேய் என்னடா ஏன்டா வேலைய விட்டா மச்சான்? சொன்னா நம்ப மாட்டேன், அப்படியே சினிமா மாதிரி இருந்துச்சு மச்சான். நான் கூலிங் ஹோட்டல்ல பார்த்த பொண்ணு நேர்ல பாத்தியா? டேய் சூப்பர் மச்சான். டேய் செக் கரு அண்ணா எப்படிடா அவன் கரெக்ட்டா சொல்றான்? என் நண்பன் நண்பன் ஏங்க நீங்களா? நீயா? என்ன இம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்றியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உட்காருங்க சொல்றேன். என்னம்மா ஏதாவது பிரச்சனையா? லேடி டிரைவர் வேணா அனுப்பட்டுமா? ஐயோ ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. ஏற்கனவே ரெண்டு இடத்துல வேலை போச்சு உங்களால. என்னால உங்களுக்கு வேலை போச்சா? ஐயோ உட்காருங்க சொல்றேன். சொல்லுங்க. ஒரு அழகான பையன். ஹலோ நிறுத்துங்க. என்னங்க? நான் உங்களை பத்தி கேட்டேன். அந்த அழகான பையனே நான் தாங்க. வண்டிய கொஞ்சம் ஓர நிறுத்துறீங்களா? சரி விடுங்க, ஒரு சுமாரான பையன் வச்சுக்கோங்க. இப்ப மட்டும் ஊர் சொல்லுங்க. அந்த சுமாரான பையன் ஒரு வேலைக்கு சேர்ந்தான். அங்க அவனுக்கு என்ன வேலைனா மாப்பிள்ளை பொண்ணுங்களோட டீட்டெயில்ஸ் வரும், அதை கம்பெனி வெப்சைட்ல அப்லோட் பண்றது தாங்க வேலை. முதல் ஃபைலை ஓபன் பண்ண உடனே தனக்கு வரப்போற மனைவி எப்படிலாம் இருக்கணும்னு நினைச்சானோ அப்படி ஒரு பொண்ணை பார்த்தான். அந்த பொண்ணு அவ மனசுக்குள்ள வந்தான். ஃபைலு டெஸ்க்குள்ள போயிடுச்சு. இதை பார்த்த அந்த ஓனரு, தம்பி இந்த வேலைக்கு நீ செட் ஆக மாட்டேன்னு அவனை தூக்கி எறிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் நாயா பேயா வேலை தேடி அலைஞ்ச அந்த பையனுக்கு அவன் ஃப்ரெண்டு மூலமா ஒரு செருப்பு கடையில் வேலை கிடைச்சிது. பொண்ணுங்க முகத்தையே ஏறெடுத்து பார்க்கக்கூடாதுன்னு கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இருந்த அந்த பையனுக்கு அவ புடவையை பார்த்த உடனே அவ முகத்தை பார்க்கணும்னு தோணுச்சு. பார்த்தா நீங்க காயத்ரி. அந்த பையன் ஒரே ஹாப்பி. பழைய செருப்பை விற்காம புது செருப்பை விற்றதால அந்த ஓனரும் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டார். பாவம் அந்த பையனுக்கு ஒரு நாள் சம்பளம் கூட கிடைக்கல தெரியுமா? அதுக்கப்புறம் அவன் அங்கேயும் எங்கேயும் வேலை தேடி அலைஞ்சு கடைசியில் ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல வேலை கிடைச்சிச்சு. போது நிறுத்துங்க. அப்புறம் உங்ககிட்ட எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. ஏன் கிட்டயா? அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது இல்ல, எந்த வேலை கிடைச்சாலும் பிரஸ்டீஜ் பார்க்காம பண்றீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க் யூங்க. என்ன படிச்சிருக்கீங்க? பி. நான் ஒரு சின்ன கம்பெனி வச்சிருக்கேன். சூப்பருங்க. சேல்ஸ் மேனேஜர் போஸ்ட் வேக்கன்ட் இருக்கு. இந்தாங்க கார்டு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நாளைக்கு 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வாங்க. என்னால் முடிஞ்ச சம்பளம் இப்போதைக்கு ஒரு 10,000 ரூபா தான் தர முடியும். 10,000 ரூபாவா? ஏங்க சம்பளம் அங்கே முக்கியம், வேலை தாங்க முக்கியம். நாளை காலைல 9 மணிக்கெலாம் வந்துடுறேங்க. ஓகே. ஏங்க உங்கள் நம்பரு? கார்டில் இருக்கு. ஓ
நீ இப்பதான் என் பையன் சொல்லிக்கவே எனக்கு பெருமையா இருக்குடா. ஆ சாப்பிடு சாப்பிடு. எனக்கு வேலை கிடைச்ச விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு யாரா சொன்னது? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மத்தியானம் தானே வீட்டுக்கே வந்துச்சு. அப்பாயின்மெண்டா? ஆமாண்டா. கவர்மெண்ட் உத்தியோகத்தை வானா சொல்ற அளவுக்கு உங்க அப்பா உன்னையும் கலெக்டர் இல்லடா. எனக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருந்தா கக்கூஸ் கழுவுற வேலைக்கு கூட போயிருப்பேன். இந்த பார்க்க கதிரி, இனிமேலும் உன் காலில் விழுந்து நீ வேலைக்கு போன்னு கெஞ்சிட்டு இருக்க முடியாது. நாங்கள் தான் உனக்கு முக்கியம் நினைச்சினா நாளைக்கு காலைல இந்த வேலைக்கு போ, இல்லைனா வீட்டை விட்டு வெளியில் போ. முடிஞ்சது சார். சார் ராசியான கை சார், நீ நீ வந்து உட்கார்ந்த உடனே வருமானம். இத வந்துட்டா வள்ளிவிடு வள்ளிவிடு வள்ளிவிடு. பார்த்தே பார்த்தே
நான் காயத்ரியோட ஃப்ரெண்டு பேசுகிறேன். நேற்று ஒரு ஆக்சிடெண்ட்ல அவங்க இறந்துட்டாங்க. அவங்க காண்டாக்ட்ஸ் எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணோம். பொண்ணு பேர் காயத்ரி. அப்பா தாசில்தார் ஆஃபீஸில் கொடுங்க, ரெண்டு நாள் சர்டிஃபிகேட் தருவாங்க. சார், அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? சார், என்ன சார் ரிசைன் பண்ணுறீங்க? சார் சார் என்னாச்சு சார்? சார், தெரியும் வேலை வெட்டி இல்லனா அப்படிதான். சரி, மேட்ரி மூல ஒரு வேலை இருக்கான் போறியா? அதுக்கப்புறம் தாங்க அவளை உண்மையாக பார்க்கணும்னு தோணுச்சு. பார்க்கவும் செஞ்சேன். அதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னா அதை சொல்லணும்னா உங்களோட 2 மணி நேரம் எனக்கு தேவை. இன்னும் 6 மாதத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பிரான்சஸ், டீலர், டிஸ்ட்ரிபியூட்டர், ஏஜென்சி, இந்த மாதிரி நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ஈடெய்லர் கிட்ட இருக்கு. 8448441030